welcome to my channel, My Sweet House. இன்றைக்கி நம்ம தர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் ரொட்டீன் விலாகில் எப்போயும் என்ன காலையில் சமைக்கலாம்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு வெண்பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி வெண்பொங்கல் மற்றும் சாம்பார் பண்ணேன். அது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல எம்மியாகவும் இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நான் போட்டு கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி குழந்தைங்கள டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது என்னடா புது விதமான டாய்ஸாக இருக்குன்னு நானும் எடுத்து பார்த்தா சொப்பு ஜாமான் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆமாண்டா நம்ம 90 கிட்ஸ் எல்லாம் இதை தானே வச்சு விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்து வந்துச்சு. ஒவ்வொரு டாய்ஸாக நம்ம எடுத்து பார்க்குறப்ப எனக்கு அப்படியே எல்லா மெமரிஸும் வந்துச்சுங்க. பார்த்தீங்களாங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சின்ன சின்ன ஜாமான் பாருங்கள். இது குட்டி டம்ளர், இது பார்க்குறதுக்கு அழகாக பிரிட்டியாக இருக்குது. இந்த குட்டி கடாய் பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. குட்டி பிளேட், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்லை. இது மாதிரி உங்களுக்கும் மெமரிஸ் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரண்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதே நேரத்தில் பின்னாடி இருந்து அம்மா கடைக்கு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க கடைக்கு போகலாம், ரொம்ப வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்க அம்மையும் கடைக்கிழமை போயிட்டோம். அங்கே போய் ஃப்ரூட்ஸ் மாலில் போய் ஃப்ரூட்ஸ் பார்க்குறப்ப நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன், இந்த ஃப்ரூட்ஸ் நான் ஒரு டைம் கூட சாப்பிட்டதே கிடையாதுங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இந்த பழம் என்ன பண்ணணும்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்டாதான் இந்த வெயில் காலத்தில் நம்மளால் கொஞ்சமாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். நான் எத்தனை ஃப்ரூட்ஸ் பார்த்தாலும் எனக்கு கிரேப்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் கிரேப்ஸ் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம இப்போ சொப்பு ஜாமான் வச்சு விளாண்டோம் பார்த்திங்களா, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான, அதுவும் இந்த சாக்லேட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி பாருங்க. பால்லேயே பார்த்தீங்களா, இதில் நிறைய கேண்டீஸ் இருக்கும். அதே மாதிரி பைசைக்கிள், அதுக்கப்புறம் பைக்கு, இதுலேயே கேண்டீஸ் நிறையா வச்சு இந்த மாதிரி டாய்ஸோடு சேர்த்து வந்து கேண்டீஸ் வர்றதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் இது என்னோடய குழந்தைக்காக ரெண்டு வாங்கியிருக்கேன். ஃபைனலாக எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த கிரேப்ஸை நல்லா குளிப்பாட்டி கழுவி முடிச்சுட்டு அதை நீட்டாக வாஷ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் மேலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மை ஸ்வீட் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.